வணக்கம் நண்பர்களே, ப்ரீடர்ஸ் மீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதாவது நமது பண்ணையில் அடுத்தது இந்த சூப்பர் நேப்பியரை பற்றி நண்பர்களுக்கு பகிரலான்னு சொல்லிட்டு. சூப்பர் நேப்பியரில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர். அடுத்தது இந்த சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர் எல்லாத்துலேயும் நடவு முறைன்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான். முடிஞ்ச வரையிலையும் நீங்கள் வந்து ஒரு 3 அடி அகலம் கண்டிப்பாக வந்து விடுங்க. அந்த 3 அடி அகலம் எதுக்காக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பவர் டில்லர் அதை விட்டு நீங்கள் உழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடைவெளிங்கிறது அவசியம். யாருமே அதை பண்ணுறதில்ல. கரெக்டாக 3 அடி வச்சிட்டாலும் அதுக்கு நடுவில் வந்து வண்டி போகிறதும் வந்து சிரமம். கொஞ்சம் குத்து பெருசாகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பவர் டில்லரை வந்து பவர் டில்லர் ஆர் பவர் வீடர் நீங்கள் வருடத்தில் ஒரு 2 முறையாவது நீங்கள் பண்ணும்போது தான் இதனுடைய வளர்ச்சி அடிக்கடி இருக்கும். இல்லைன்னா முதல் வருடத்துலேயே அந்த வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுலேயும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நடவு முறையில். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஒவ்வொரு புள்ளை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறோம். எங்களுடைய அனுபவம் மற்றும் பல பண்ணையாளர்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர். சூப்பர் நேப்பியர் நன்கு வளரக்கூடியது. கிட்டத்தட்ட 12 அடி வரையிலையும் நம்ம பண்ணையில் வளர்ந்துருக்கு. இதில் வந்து ஆசியாவில் உள்ள நேப்பியர் புல்கள் பார்த்திங்கன்னா இதுதான் அதிக புரதச்சத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம அரசு, அதாவது கோயம்புத்தூர் அரசு பார்த்திங்கன்னா கோ 4 கோ 5 இதை வந்து உற்பத்தி பண்ணிச்சு. அதை விட இது அதிகம் மகசூல் தருதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய தாயகம்னு பார்த்திங்கன்னா தாய்லாந்து. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 200 டன் வரலையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன தான் இந்த புல் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் நம்மளுடைய மண் வளமும் அந்தளவுக்கு ஒத்துழைக்கணும். மண் வளம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஈல்டு கிடைக்காது. நல்ல மல்டி கட்டிங், சீக்கிரம் வளரக்கூடியது. அதாவது வெயில் நாள், மழை நாள், எல்லா நாள்லேயும் நன்கு வளரக்கூடியது. வெயில் நாளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் வேணும். ஏன்னா இதில் நீர் அதிகமாக இருக்குது. அடுத்தது இதில் நீங்கள் சாஃப் கட் பண்ணி போடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் என்ன குறைகள்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது கடைசியில் பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் நேப்பியர். இந்த ரெட் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய போத்து, அதாவது கிளைகள்னு சொல்லலாம், இல்லை பிரான்ச்சுன்னு சொல்லலாம், அது நிறையாவே வரும். சூப்பர் நேப்பியரை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வளர்ச்சி வந்து குறைவு தான். இதுக்கு அடுத்த வகையான நேப்பியர்னு பார்த்திங்கன்னா இதை ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரெட் நேப்பியர், இது ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய தண்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரெட் நேப்பியர், நம்ம நார்மலாக அந்த சூப்பர் நேப்பியர், கோ 4 கோ 5, ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய தண்டுக்கள் வந்து கொஞ்சம் சற்று மெலிசாக தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் இனிப்பு சுவை வந்து ரொம்பவே இருக்குது. மற்ற எல்லா சூப்பர் நேப்பியரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரில் உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் ட்ராபேக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்திடுச்சுனாலும் ஆடுகள் மாடுகள் வந்து சாப்பிட்றது கிடையாது. இதில் நன்மைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஈல்டு கொடுக்குது. அதாவது இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரும், ஸோ நம்ம இப்போ வச்சுருக்கிற வந்து ரெட் நேப்பியரும் ஒரே நாளில் நடவு செஞ்சது தான். ரெண்டுக்குமே வந்து தண்ணியும் விடலை, களையும் எடுக்கலை. இதனுடைய வளர்ச்சியும் பாருங்கள், இதனுடைய வளர்ச்சியும் பாருங்கள். இது வந்து இப்போ நல்லாவே நம்மள்கிட்ட முத்திடுச்சு. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர், அதாவது இந்த நேப்பியர் புல்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம அரசால், நம்ம தமிழக அரசோ இல்லை இந்திய அரசாலேயோ அங்கீகரிக்கப்படாத ஒரு புல் வகையை தான். எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோ 4 கோ 5, இன்னும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோ FS 29. ஸோ இந்த தண்டுவும் நமக்கு இந்த கோ FS 29 இருக்குது இல்லைங்களா,
ஸோ அதனுடைய தண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறை அறுத்து விட்டதுக்கப்புறம் அடுத்த முறை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே வளரும். ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும், அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ அடுத்தது இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா, இதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், இதில் வந்து சுனைகள்னு பார்த்திங்கன்னா மற்ற நேப்பியர் புல்களை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். சுனையே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பட் சுனை ரொம்ப 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 குறைவு இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரில். நிறைய பேர் வந்து குழம்பிக்குவீங்க, ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர்னால் ப்ரௌன் கலரில் இருக்குமா இல்லை இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ மற்றபடி இது கோஎஃப்எஸ் 29 போல தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நன்கு வளர்ந்த முதிர்ச்சி அடைஞ்ச புல்லாயிடுச்சு. ஏன்னா நம்ம இன்னும் ஆடுகள் வாங்குறதில் காலதாமதம் ஆகிறதுனால நம்ம எதுவுமே வந்து இன்னும் வெட்டலை. அதனால் நன்கு வளர்ந்தது பார்த்திங்கன்னா இது போல் பூ இருக்கும். இது வந்து விதையாக கிடைக்குமா என்னான்னு தெரியல, நாங்கள் வந்து கரணையாக தான் வாங்கி நடவு செஞ்சுருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது தான் ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர். உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர், சூப்பர் நேப்பியர், அடுத்தது ரெட் நேப்பியர், இதில் எதில் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பதிலை கண்டிப்பாக வந்து உங்களதில் ஷேர் பண்ணுறதில், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில் ரொம்ப பெருமைப்படுறோம். கண்டிப்பாக இது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இதை விட அதிகமாகவும் தெரிஞ்சிருக்கலாம், அதாவது நான் இப்போ பேசுனதை விட அதிகமாகவும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி ஏதாவது வந்து விடுபட்டு போயிருந்ததுனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். நல்லா வந்து சிகப்பாக இருக்கும். இதனுடைய சோவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெட் நேப்பியரில் சிகப்பாக இருக்கும். இதுக்கு ஈக்குவலான ஒரு புல் ரகம்னு பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு நம்மள்கிட்ட இல்லை. ஸோ ஆந்திரா அரசு உருவாக்குனது பார்த்தீங்கன்னா BH18. அந்த BH18க்கும் இந்த ரெட் நேப்பியருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் BH18ல அப்படி இருக்காது. கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது அந்த BH18-ஐ கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக தான் இருக்குது. அதாவது வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம், பட் யாருமே நம்ம ஆர்கானிக் மெத்தடுக்கு போகிறதில்ல, எல்லாமே யூரியா உரம். ஸோ இது போல் தான் கலந்து கலந்து கொடுக்குறோம். அந்த யூரியா அதிகமாக கொடுத்து வளர்ந்த பயிரை ஆடுகளுக்கு கொடுக்கறதில் எவ்வளோ தீமை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ம பார்க்குறது இல்லை. அதையும் நீங்கள் ஒரு பக்கம் யோசிங்க. ஸோ அதாவது சாதாரண நேப்பியர் புல்லையும் உங்களால் அதிக ஈல்டு எடுக்க முடியும். நீங்கள் ஆர்கானிக் மேனூர், அதாவது இயற்கை உரம், அது ஆட்டு எருவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாட்டு எருவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மல்டி கட்டிங் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த புல் மட்டும்தான் வந்து வருடத்துக்கு 100 டன்னுக்கு மேலே வரும் அப்படின்னா சொல்லுவாங்க. உங்களுடைய மண் வளத்தை பொறுத்தது தான் அதனுடைய ஈல்டு எல்லாமே. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க. அதாவது சுருக்கமாக இந்த 3 வகையான நேப்பியர்களை பற்றி சொல்லப்போனால், சூப்பர் நேப்பியர் நன்கு வளரும், அடுத்தது இதில் சுனை, அடுத்தது ஒரு சில பகுதியில் வந்து முழங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சோவையிலே பார்த்திங்கன்னா முள் மாதிரி இருக்கும், நமக்கு வந்து அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும் அறுக்கும்போது, அது இந்த சூப்பர் நேப்பியரில் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பெயர் சொல்லுவாங்க இந்த சூப்பர் நேப்பியருக்கு, நேப்பியர் புல்லும்பாங்க, சூப்பர் நேப்பியருங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு சில பேர் வந்து கோ 4 கோ 5 இதை தான் சூப்பர் நேப்பியர் அப்படின்னு சொல்லி விற்பனையும் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அதை பற்றி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண வரல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் நேப்பியர். ரெட் நேப்பியரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா உயரத்தை கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவாக தான் இருக்கும், அதாவது சூப்பர் நேப்பியரோட ஒப்பிடும்போது. அதுக்கு அடுத்தது இந்த தண்டு வந்து நல்ல பெருசாகவும் இருக்கும், நல்ல மிருதுவாக, அதாவது சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வளர்ச்சி அதிகமானாலும், அதாவது கொஞ்சம் நாட்கள் ஆனாலும் அதை வந்து மாடுகள் வந்து நன்றாக சாப்பிடும். அடுத்தது இந்த சூப்பர் நேப்பியரை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெட் நேப்பியருடைய இது தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவை அதிகம். அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர்.
அடுத்தது இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. இந்த பேர் எல்லாமே நாம் வச்சது தான், நம்ம அரசாங்கமோ வேறு யாரோ வச்சது கிடையாது. இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரில் பார்த்தீங்கன்னா தண்டு மட்டும் லைட்டாக சிவப்பாக இருக்கும், அதுவும் அடித்தண்டு. நுனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருக்கும். அடுத்தது இது வந்து BH18, அதாவது ஆந்திர அரசு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து BH18 கண்டுபிடிச்சாங்க. அதுபோலவே தான் இதுவும் இருக்கும். BH18 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே போல் ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரும் நல்லா நம்ம வளர விட்டுட்டோம்னா இதனுடைய தண்டும் ஹார்டாகிடும். அதனால் இது ஒரு ட்ராபேக்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரில் முத்துனதை வந்து சாப்பிடாது, அதே போல் நல்லா வளரும், சீக்கிரமாக வளரும். இதில் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு புல்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது சூப்பர் நேப்பியர் ரெட் நேப்பியரை நம்ம ஒப்பிடும்போது, ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரில் இனிப்பு சுவை மிக மிக அதிகம்னு சொல்லலாம். இல்லை, எல்லா வகையான நேப்பியர் புல்களை ஒப்பிடும்போது இனிப்பு சுவை மிக அதிகம், அடுத்தது சுனை மிக மிக குறைவு. அதாவது பெரிய அளவில் ஆட்டு பண்ண வச்சுருக்கிறவங்க இல்லை வைக்க போகிறவங்க இந்த நேப்பியர் புல்களை வந்து கொஞ்சம் தேவனமாக கொடுக்கலாம். இருந்தாலும் சினை மற்றும் சினை பருவத்தில் இருக்கும் ஆடுகளுக்கு தர வேண்டாம் அப்படின்னு நிறைய பண்ணையாளர்கள் சொல்கிறாங்க. காரணம் வந்து இந்த முழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, முழங்கு சுனை இருக்கு இல்லையா, இது எந்த புல் வகைகளில் இருக்கோ அதை வந்து ஆடுகளுக்கு கொடுக்கும்போது இந்த கருச்சிதைவு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய கருத்தும் என்னென்னா, இந்த சூப்பர் நேப்பியர் வந்து நம்ம ஆடுகளுக்காக கொண்டு வரல, மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு பெருசு, அதனால் அதுக்கு வந்து தீவனம் அந்தளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் இந்த பசுந்தாள் தீவனம் வந்து அதிகம் உற்பத்தி ஆகிறதுனால இதை மாட்டுக்காக தான் முதல்ல வந்து கொடுத்து பழகணும். நாளடைவில் நமக்கு வந்து ஆடு மேயறத்துக்கு புல்லோ தாவரமோ இல்லாததுனால ஆட்டுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் மாட்டு பண்ண வச்சுருக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் வந்து பண்ணலாம், கொடுக்கலாம். அடுத்தது நிறைய பேர் வந்து, அதாவது 2 ஏக்கர் நான் வந்து சூப்பர் நேப்பியர் போட்டேன், நான் வந்து 100 ஆடு தாயாடு வளர்க்க போகிறேன் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பண்ணை கண்டிப்பாக வந்து வெற்றி பெறாது. அதிகப்படியாவோ இல்லை முழுக்க முழுக்க இந்த சூப்பர் நேப்பியரை நம்பி ஆட்டு பண்ணை யாரும் வைக்க வேணாம், அதில் வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்காது. அடுத்தது வந்து நீங்கள் ஆட்டுக்கு வயிற்றை தான் நிப்பலாம், வயிற்றை தான் நம்ம வந்து நிரப்ப முடியுமே தவிர அதில் வேறு எதுவுமே இருக்காது. யூரியனும் புழுக்கையும் வந்துடுச்சுன்னா அதில் சத்துக்கள் எதுவும் இல்லை, அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி எல்லா வகையான புல்களும் நன்கு வளரக்கூடியது தான். அது எப்போன்னா சரியான இடைவெளி, இயற்கை உரம், தேவையான தண்ணீர் மற்றும் குறைந்தது 2 முறையாவது பவர் டில்லரை வைத்து நம்ம வந்து உழுவணும். இதை யாருமே செய்யறதில்லை. இதில் வந்து ஏதாவது ஒன்றும் இல்லைன்னாலும் வளர்ச்சி இருக்காது என்பதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நன்றிங்க.